மத்தேயு 24 அதிகாரத்தில் அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று இயேசு சொல்வதாய் வாசிக்கிறோம். கடந்த 150 வருடங்களில் உலகம் முழுவதும் 11,000 பேர் நானே கிறிஸ்து என்று தெரிவித்திருக்கிறார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. கடந்த 1980 வருடம் மே மாதம் 15 இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே இயேசு இங்கே இருக்கிறார் என்ற கால்பக்க விளம்பரத்தை தாரா சென்டர் என்ற உலக ஸ்தாபனம் வெளியிட்டிருந்தது. இந்த விளம்பரம் உலகின் 17 நாடுகளில் 20 பிரபல செய்தித்தாட்களில் $500,000 செலவில் வெளியிடப்பட்டது. இந்த விளம்பரம் என்ன கூறுகிறது என்றால், இயேசு வந்துவிட்டார் என்றும் அவருடைய பெயர் மைத்ரேயா என்றும் இவர்தான் கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிற இயேசு கிறிஸ்து என்றும் புத்தர்கள் எதிர்பார்க்கிற 5வது புத்தர் என்றும் இஸ்லாமியர் எதிர்பார்க்கிற இமாம் மெகுதி என்றும் யூதர்கள் எதிர்பார்க்கிற மேசியா என்றும் இந்துக்கள் எதிர்பார்க்கிற கிருஷ்ணன் என்றும் தெரிவிக்கிறது. மேலும் இந்த மைத்ரேயா இன்னும் 2 டெலிவிஷனிலும் ரேடியோவிலும் பேசுவார் என அந்த விளம்பரம் தெரிவித்தது. ஆனால் எதிர்பார்த்தபடி மைத்ரேயா டெலிவிஷனிலும் ரேடியோவிலும் பேசவில்லை. ஏன் பேசவில்லை என்று தாரா சென்டர் ஸ்தாபனத்தை கேட்டபொழுது சில காரியங்கள் மைத்ரேயா வெளிப்படுவதை தடை செய்கின்றன, தடைகள் நீக்கப்படும் போது அவர் வெளிப்படுவார் என்று அந்த ஸ்தாபனம் தெரிவித்தது. இந்த விளம்பரத்திற்கு ஆஸ்திரேலிய கிறிஸ்தவர்கள் ஒரு மறுப்பு விளம்பரத்தை வெளியிட்டனர். மைத்ரேயா என்ற பெயரை எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் எழுதி அதன் எண்ணிக்கையின் தொகையை கூட்டின போது 666 என வருகிறது. எனவே இவ்விளம்பரத்தில் கூறப்படுவது இயேசு அல்ல, அது அந்தி கிறிஸ்துவே என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். வேதத்திலே அந்தி கிறிஸ்துவின் லக்கம் 666 என்று காண்கிறோம். இந்த மைத்ரேயாவை குறித்து பெஞ்சமின் கிரீம் என்பவர் 1980 வருடத்திலேயே ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். இங்கிலாந்தில் இப்போது வசிக்கும் பெஞ்சமின் கிரீம் வெகு சீக்கிரத்தில் மைத்ரேயா வெளிப்படுவார் என்று சமீபத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள ஒரு பிரபல கிறிஸ்தவர் அல்லாத மத தலைவரும் இவர்களின் கூட்டத்தில் பங்குள்ளவர் என்றும் இவர் மேலும் தெரிவித்துள்ளார். அநேக கிறிஸ்தவர்கள் உட்பட பலர் இந்த விளம்பரம் இயேசு கிறிஸ்துவைத்தான் குறிக்கிறதோ என்று நம்பிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் செய்தித்தாளிலே விளம்பரம் செய்துவிட்டு வருவார் என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தர் வருகின்ற நாள் திருடன் வருகிற விதமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை திடீரென்று சம்பவிக்கக்கூடிய திகைக்க வைக்கும் நிகழ்ச்சியாயிருக்க போகிறது. விளம்பரப்படுத்தப்பட்ட மைத்ரேயா ஒரு சிலர் கணக்கிடுகிறபடி வருவான் என்று சொல்லப்பட்ட அந்தி கிறிஸ்துவாயிருக்கலாம், அல்லது அந்தி கிறிஸ்துவின் முன்னோடியாக இருக்கலாம். மைத்ரேயா மே பி தி ஃபோர் ரன்னர் ஃபார் தி ஆன்டி கிரைஸ்ட்.